வாசிப்போம் ரோமர் 5 17 18 19 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே கவனிங்க ஒருவனுடைய மீறுதல் அதை கோடிட்டு கொள்ளுங்க உங்க பைபிள்ல ஒரு கம்பரிசன் காட்ட போறேன் ஒரு கான்ட்ராஸ்ட் காட்ட போறேன் மூன்று வசனங்களில் இந்த கான்ட்ராஸ்ட் இந்த வேற்றுமை நாம் பார்க்க முடியும் வாசிங்க சிஸ்டர் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே மீண்டும் 17 வசனத்தை காட்டுங்க வாசிங்க சிஸ்டர் அல்லாமலும் அல்லாமலும் ஒருவனுடைய ஒருவனுடைய மீறுதல் அந்த ஒருவன் மூலமாய் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஒரு மனுஷனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது யாரை ஆண்டு கொண்டது முழு மனவர்க்கத்தை இப்போ கவனிங்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இயேசு கிறிஸ்து என்றும் ஒருவராலே ஒரு ஆதாம் செய்த தப்பினால் மரணம் வந்தது ஒரு இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதல் ஆதாம் செய்த தவறு பிரச்சனை கிடையாதுங்க அதை விட கடைசி ஆதாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்காக வைத்திருக்கிறார் அதிக நிச்சயமாமே அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் ஒரு மனுஷனுடைய பிரச்சனை இவ்வளவு செய்யுமானால் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் பஸ்க ஆட்டுக்குட்டியானவர் பிரதான மேய்ப்பராகிய இயேசு அவருடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனத்தின் மூலமாய் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது அதிக நிச்சயமாக ஹல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க அதிக நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் ஆமென் ஒரு மனுஷனுடைய மீறுதலினால் மரணம் அனைவரும் ஆண்டு கொண்டது இயேசு கிறிஸ்துவனுடைய என்னங்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே கிருபையினால் நமக்கு வரக்கூடியது தேவ ஈவினால் நமக்கு வரக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் ஆமென் மரணத்தில் இருக்கிறவர்கள் ஜீவன் அடைவீர்கள் ஜீவன் வந்தா ஆளுகை வரும் நமக்கு இருந்தது மரணம் ஆனால் இயேசு கொடுத்தது நித்திய ஜீவன் சோயே ஜீவன் இயேசுவனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறதுனால அவர் பரலோகத்தில் ஆளுகை செய்கிறத போல இந்த பூமியில் நாமும் ஆளுவோம் ஹல்லேலூயா 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 நான் ஜீவன் பெற்று ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லுங்க மீண்டுமாய் சொல்லுங்க மீண்டுமாய் சொல்லுங்க மீண்டுமாய் சொல்லுங்க பிசாசை வெட்கப்படுத்தும் வழியா சொல்லுங்க நான் ஜீவனை பெற்று ஆளுகிறேன் ஆளுகிற சபை ஆளுகிற விசுவாசிகள் ஆளுகிற விசுவாசிகள் நிச்சயமாய் நான் ஆளுகை செய்வேன் ஹல்லேலூயா 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 ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்வேன் ஹல்லேலூயா எனக்கு ஜீவனும் ஆளுகையும் உண்டு இந்த வாழ்க்கையில் நான் ஜீவனோடு இருப்பேன் நான் மரிக்க பிறக்கல ஹல்லேலூயா ஜீவனை பெற நான் பிறந்தேன் ஜீவனை பெற நான் மறுபடியும் பிறந்தேன் ஜீவனை பெற்ற பிறகு நான் ஆளுகை செய்வேன் பாவத்தின் மீது ஆளுகை செய்வேன் வியாதியின் மீது ஆளுகை செய்வேன் வறுமையின் மீது ஆளுகை செய்வேன் ஆமேன் ஆவிக்குரிய மரணத்தின் மீது ஆளுகை செய்வேன் ஆமேன் எல்லாரும் சொல்லுங்க நான் ஆளுகிறவன் பகுதியில் பார்த்து சொல்லுங்க நான் ஆளுகிறவன் ஐயாண்டா 18 வசனத்தை வாசிங்க ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே மனுஷராலே ஆக்கினை தீர்ப்பு எத்தனை பேருக்கு வந்ததுங்க எல்லா மனுஷருக்கும் எல்லா மனுக்குலத்துக்கும் வந்துச்சுங்க ஒரு மனுஷனுடைய மீறுதல் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தது வாசிங்க ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஓ ஹல்லேலூயா
மீண்டும் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் ஆகையால் ஒரே மீறுதலினாலே ஒரே மீறுதலினாலே ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே ஒரே மனுஷனுடைய நீதியின் செயலினாலே எல்லா மனுஷருக்கும் எல்லா மனுஷருக்கும் ஒரு மனுஷனுடைய மீறுதல் எல்லாருக்கும் ஆக்கினை உண்டாகும் தீர்ப்பு கொண்டு வந்தது அதே போலவே ஒரு மனுஷனுடைய நீதியின் செயலினால் எல்லா மனுஷருக்கும் வாசிங்க சிஸ்டர் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஆஹா அந்த இரண்டாம் பகுதி மீண்டும் வாசிங்க ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஹalleluya தமிழ்ல தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரீ gift ஆங்கிலத்துல ஃப்ரீ gift இலவசமான பரிசு இலவசமான பரிசு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய நீதியின் செயலின் மூலமாக ஒரு மனுஷன் ஆதாமனுடைய பாவத்தினால் நாம் அனைவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டோம் ஒரு இயேசுவின் மூலமாய் இரண்டாம் ஆதாம் கடைசி ஆதாமின் மூலமாய் நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்ன பெறுகிறோம் ஜீவனையும் வாசிங்க அந்த இரண்டாம் பகுதி மட்டும் ஒரே நீதியினாலே ஒரே நீதியினாலே ஒரே நீதியின் செயலினால் அதான் ஆங்கிலத்துல கரெக்டா வந்திருக்குது ஒரு மனுஷனுடைய நீதியின் செயலினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் ஆஹா நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு ஜீவனை அளிக்கும் நீதி முதலாவது பார்த்தோம் ஜீவனும் ஆளுகையும் இங்க ஜீவனும் நீதியும் நீதி என்றால் என்ன தேவனோடு நான் சரியாக நிற்கிறேன் எனக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கிறது எந்த பிசாசு அதை தடை பண்ண முடியாது நான் குற்றமற்றவன் ஏனென்றால் என்னுடைய குற்றங்கள் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார் நான் நீதிமான் நான் நீதிமான் சில வேளைகள் நான் தவறு செய்கிறேன் ஆனால் நான் அப்பொழுது கூட நான் நீதிமான் அதான் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ஜீவனை கொண்டு என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார் 19 வசனம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாருங்க முதலாவது ஒரு மனுஷனுடைய மீறுதல் இரண்டாவது 18 வசனத்துல ஒரு மனுஷனுடைய மீறுதல் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தது இப்போது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே ஜீசஸ் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் ஹalleluya ஹalleluya சில பேர் நீதிமான் என்று சொன்ன கூச்சப்படுறாங்க என்ன பிரதர் சில சில காரியங்கள் இருக்கிறதே நான் சொல்கிறேன் ஒரு ஆதாம் அவன் செஞ்ச பாவத்தினால் நாம் அனைவரும் என்ன பட்டோம் பாவத்திற்குள் பிறந்தோம் பாவத்திற்குள் தள்ளப்பட்டோம் ஒரு மனுஷனுடைய பாவம் முழு மனவர்க்கத்தை ஆட்கொண்டது அந்த பாவத்தின் மூலமாக மரணம் அப்போ பாருங்க ஒரு ஆதாமுக்கு எவ்வளவு வல்லம் இருக்குமானால் பிரியமானவர்களை கவனிங்க ஆதாமானவன் சிருஷ்டிக்கப்பட்ட குமாரன் இயேசுவானவர் சிருஷ்டிகர் குமாரன் அப்போ சிருஷ்டிக்கப்பட்டவருக்கும் சிருஷ்டிகருக்கும் நிச்சயமாய் வித்தியாசம் உண்டு ஆமென் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு ஆகவேதான் நாம் சொல்ல அதிக நிச்சயம் அல்லவா அதிக நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஏன் நான் ஆதாமனுக்குள்ள இல்லை நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் ஆதாமுக்குள் இருந்த நாள் முடிஞ்சு போச்சு எந்த நாளில் ரட்சிக்கப்பட்டனோ நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் ஆதாமுக்குள் இருந்தேன் இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் எனக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இல்லை அவன் செத்து போனவன் அவன் பிரிக்கப்பட்டவன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நான் புதிய சிருஷ்டி பழையவைகள் ஒழிந்தன ஹalleluya பிரியமானவர்கள் தான் மீட்பு பராமரிப்பு கிறிஸ்துவினால் ஜீவனும் ஆளுகையும் ஜீவனும் நீதியும் 19 வசனத்தில் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆமேன் கலாத்தியர் நான்காம் வசனத்தினுடைய பிற்பகுதி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக கிறிஸ்து நம்மை மீட்டுக்கொண்டாருங்க ஹலோ கிறிஸ்து நம்மை மீட்டுக்கொண்டாருங்க எதிலிருந்து மீட்டார் பாஸ்டர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டார் ஆமேன் நியாயப்பிரமாணத்தின் சாபம் எது பாஸ்டர் வறுமை அல்லது தரித்திரம் வியாதி ஆவிக்குரிய மரணம் நான் மூன்றிலிருந்து இயேசு என்னை மீட்டார் ஆமேன் நான் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன்
நான் தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். நான் தரித்திரன் அல்ல. ஒரு சில நேரத்தில் பண நெருக்கடிகள் வரலாம், ஆனால் நான் தரித்திரன் அல்ல. என் பேங்க்ல வந்து காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் தரித்திரன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நான் பணக்காரன், கிறிஸ்துவுக்குள் நான் கோட்டீஸ்வரன். ஆமேன். ஜீசஸ். இப்போ கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். எப்படி மீட்டார்? மீட்பினுடைய கிரயம் என்ன? 13 கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அந்த 2 பகுதி மட்டும் கவனிங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போது உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய மரணம் புரிகிறது என்று நான் நம்புகிறேன். ஆமென். கவனிங்க, அவர் சிலுவையில் மரிக்கிறார். உங்களுடைய கடனையும் என்னுடைய கடனையும் முற்றிலுமாய் செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் கடனாளிகள் அல்ல. ஹலோ. தேவனுக்கு கடனாளிகள் அல்ல. ஒரு ஒருத்தருக்கு நீங்க வாங்கியிருக்கலாம், வாங்கின கடன் தயவு செய்து கொடுத்துருங்க. பாஸ்டர் சொல்லிட்டார், நான் கடனாளி. தேவனுக்கு இங்க என்னதெல்லாம் சொல்லிடுவீங்க பாருங்க. சில மக்கள் அது நினைச்சிருவாங்க, பாஸ்டர் சொல்லிட்டார் நான் யாருக்கும் கடனாளி அல்ல, கடன் எல்லாம் அவரே கேன்சல் பண்ணிட்டார். இல்லை இல்லை, மனசாட்சி ஒன்று இருக்குது. வாங்கினவங்க கிட்ட கொடுக்கறது தான் விசுவாசி. ஆமேன். நான் விசுவாசி, விஷ ஊசி இல்லை. நம்முடைய கடன் என்ன? பாவத்தின் மூலமாய் வந்த மரணக்கடன். அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய அந்த டெத் சர்டிஃபிகேட், அதுதான் டெட் சர்டிஃபிகேட். ரெண்டுமே டெட், DEBT. வாட் இஸ் த டெத் சர்டிஃபிகேட்? டெத் சர்டிஃபிகேட். நாம் அனைவரும் பாவிகளாக இருந்தபடினால், அனைவரும் சபிக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால, நாம் அனைவரும் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார், நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி? அவரே சாபமானார். அவர் சாபமானதுனால என் கடன் தீர்க்கப்பட்டாயிற்று. நான் தேவனுக்கு கடனாளி அல்ல. தேவன் என்ன விரல காட்டி நீ இன்னும் கடன் தரல, நீ ஒழிஞ்சு போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் கடன் கர்த்தர் இயேசு தீர்த்து விட்டாருங்க. பிரியமானவர்களே, நான் கடனாளி அல்ல. தேவனுக்கு நான் கடனாளி அல்ல. ஆமென். வேதம் சொல்கிறது எப்படி அவர் அதை செய்தார், எப்படி நம்ம மீட்டார். வேதம் சொல்கிறது அவர் நமக்காக சாபமானார். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இதை தியானம் பண்ணிருக்கிறீங்க எனக்கு தெரியல. அவர் நமக்காக அவர் நமக்காக சாபமானார். இது என்ன விளக்குகிறது? இயேசுவானவர் நம்மை மீட்க எப்படி கிரயத்தை செலுத்தினார். கிரயத்தை எப்படி செலுத்தினாருங்க? நம் சார்பாக நமக்காக சாபமானார். நம்முடைய இடத்துல அவர் எடுத்துக்கொண்டு நாம் நமக்கு தகுதியான அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். விளங்குதுங்களா? எத்தனை பேர் விளங்குதுன்னு சொல்றீங்க? அவரே சாபமானதுனால எனக்கு வேண்டிய வர வேண்டிய அந்த சாபத்தை அவர் நீக்கி போட்டார். அப்ப பாருங்க, நியாய பிரமாணத்தின் சாபத்தின் கீழ் இருந்த நம்மை கவனிங்க, வாங்குவதற்காக அவர் செலுத்திய கிரயம் என்ன தெரியுங்களா? இதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய மனதை பிரமிக்க வைக்க நம்ம நிற்க வைக்கும். அப்படியே வாயை பிளந்து நம்ம நிற்போம். கவனிக்கிறீங்களா? நம்மை மீட்பதற்கு பாருங்க, நம் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள், நியாய பிரமாணத்தின் சாபத்தின் கீழ் இருக்கிறவர்கள். நம்மை கிரயம் செலுத்தி வாங்குவதற்கு இயேசு ஒரு கிரயத்தை செலுத்தினார். என்ன கிரயம்? என்ன கிரயம்? அவரே கிரயம். கவனிங்க, வேற எந்த காரணத்தை கொடுத்திருந்தாலும் நம்ம மீட்டிருக்க முடியாது. இயேசுவே நம்முடைய கிரயம். ஆமென். அவரே. இது நான் யோசிக்கும் போது என்னை பிரமிக்க வைக்கிறது, நிக்க வைக்கிறது, வியப்போடு சாஷ்டாங்கம். ஏன் நான் சொல்கிறேன், ஏன் வெறித்தனமாய் கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன்னா, இந்த சத்தியங்கள். அவரே அவரேங்க, அவரே நான் சொல்லிட்டாரு, நான் கிரியாலாம் செலுத்த முடியாது, நானே தான் கிரியா. என்னுடைய லைஃப் தான் உனக்கு கிரயம்.
na enne koduthadanal nee pidaithirukkirai. Oh Jesus. Agave dhan solgirathu Kristu namakkaga saabamaagi nyaya pramaanathin saabathil irundha nammai neengalaakki meettu kondar. எப்படி மீட்டு கொண்டார்? அவரே சாபமானார். ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மை கரியம் கொடுத்து வாங்கலங்க, அல்லது ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து நம்மை கரியம் செலுத்தி நம்மை மீட்கல, அவரே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அதுதான் நமக்காக அவர் சாபமாகி. ஒரு தேவ தூதனை விடலங்க, அவர் சொன்னார் இது என்னோட வேலை, மனுஷன் பாவம் செஞ்சல நான் மனுஷனா போய் அவனோட கோயல் கோயல் என்ன உறவு மீட்பர், நான் அவருடைய உறவினர். எப்படி போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்தாரோ, கரையம் செலுத்தி மீட்டெடுத்தாரோ, அதே போலவே நான் சொல்கிறேன், என்னுடைய போவாஸ் ஆகிய இயேசு, உங்களுடைய போவாஸ் ஆகிய இயேசு தன்னைத்தானே கரையம் செலுத்தி, போவாஸ் ஆனவன் போவாஸ் ஆனவன் தனக்கு இருந்த மிகுந்த பணத்தினால் நகோமியினுடைய கணவனுடைய சொத்தை மீட்டெடுத்தார், அவரை கொடுத்து மீட்டுக்கலங்க, கிரயத்தை செலுத்தினார், பணத்தை கொடுத்து மீட்டெடுத்தார். ஆனால் என் இயேசு என்னை மீட்க வெள்ளியோ பொண்ணோ கிடையாது, தம்மை தாமே கொடுத்து அவரே கிரயமாய் மாறி என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு சிலுவையில் தொங்கின போது மனிதர்கள் அவரை சபித்தார்கள் என்று நாம் அறிவோம், கரெக்டுங்களா? இயேசு சிலுவையில் தொங்கின போது அநேக பேர் அவரை சபித்தார்கள். ஆனாலும் அது பிதாவாகிய தேவனா அவர் எவ்வாறு சபிக்கப்பட்டார் என்பதோடு எதையும் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது. சிலுவையில் இயேசு தொங்கின பொழுது அநேகர் அவரை சபித்தார்கள், நாம் அதை அறிவோம். ஆனால் பிதாவாகிய தேவனால் அவர் சபிக்கப்பட்டவர் என்பதோடு எதையுமே ஒப்பிட்டு பேசவே முடியாதுங்க. மனிதர்கள் அவரை சபித்தார்கள், அது சாதாரணமான விஷயம், அவரை இம்மியளவில் கூட அவங்களுடைய சாபம் அவரை தொட்டது கிடையாது. ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை சபித்தார். தம்பி மேல பாப்பா பைபிள் வச்சுட்டு வாங்க. இங்க இருக்கிற இங்க அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரும் சாபத்தின் கீழ் இருக்கிறீர்கள். நாம் அனைவரும், என்னையும் சேர்த்து சொல்ல, நாம் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற ஏறக்குறைய 800 கோடி மக்கள், 800 crores தாண்டிடுச்சு நினைக்கிறேன். அத்தனை கோடி மக்கள் இப்பொழுது ஆதாமிலிருந்து வந்த அத்தனை கோடி மக்களுடைய எல்லா பாவங்கள், கோடி 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 கோடிக்கணக்கான பாவங்கள், பாவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் சாபம் நமக்கு நேராய் வந்து கொண்டிருந்தது. இவர் மனக்குலத்தின் பிரதிநிதி, நம்மை நம்முடைய பிரதிநிதியாக இருக்கிறார், மனவர்க்கத்தின் பிரதிநிதி. தேவனுடைய நியாய தீர்ப்பின் சாபத்தினுடைய எல்லா அம்புகள் இவருக்கு நேராய் எப்பக்கத்திலிருந்து எல்லா பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவரை தொழுவதற்கு முன்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் என்ன பண்ணினாரு? அவரே தேவனுடைய சகல சாபத்தை குறியாக அவர் மாறி தன்னை விசுவாசித்த இந்த மகனை அந்த குறியிலிருந்து தப்பிக்க விட்டார், தப்பிக்க விட்டார். மொத்தத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சாபமாகி நம்மை விசுவாசித்தவர்களை நீங்களாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டார். இனி இவர் வந்து நியாய பிரமாணத்தினுடைய குறி இருக்க மாட்டார். ஏன்? அவருடைய இடத்துல இயேசு வந்து எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் எடுத்ததுனால நீ ஃப்ரீ. தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி, நான் சுதந்திரவாளி, நான் சுதந்திரவாளி, நான் கடனாளி அல்ல, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல,
நான் மீட்கப்பட்டவன். ஓ நான் மீட்கப்பட்டவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் அவர் தனக்காக சாபம் ஆளுங்க நமக்காக சாபமானார் என்று பவுல் சொல்கிறார். அவர் தனக்காக சாபமாகவில்லை நமக்காக சாபமானார். நமக்காக உனக்காக எனக்காக இயேசு சாபமானார். பாருங்க தனிப்பட்ட விதத்தில் இயேசு எந்த தவறை செய்யல. பாவமற்றவர் அவர். தனிப்பட்ட விதத்தில் தான் செய்த தன்னுடைய சொந்த ஏதோ ஒரு குற்றத்திற்காக அவர் சிலுவையில் தொங்கலைங்க. அவர் சிலுவையில் தொங்கினதுக்கு காரணம் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால, நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால, அவர் நமக்காக நாம் தொங்க வேண்டிய இடத்துல மரத்தில் தூக்கப்பட்டவனாய் காணப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்டவராய் காணப்பட்டார். ஆமென் ஆமென். நம்முடைய அதாவது பாவிகளாக மற்றவர்களுக்காக அவர் போய் நின்றதுனால, அவர்களுடைய இடத்தை எடுத்ததுனால வேதம் என்ன சொல்கிறது? அக்கிரமக்காரர்களோடு அவரும் எண்ணப்பட்டாராம். ஏசாயா 53:12 எழுதி வைத்துட்டு வாசிங்க வீட்டில். அக்கிரமக்காரர்களோடு அவரும் எண்ணப்பட்டார். ஏன் அக்கிரமக்காரர்? அவர் ஏற்றுக்கொண்டார் அக்கிரமத்தை. உங்களுடைய அக்கிரமத்தை, என்னுடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால. ஆமென். மீண்டும் சொல்வோம், கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனிங்க என்ன எழுதியிருக்கிறதுங்க. எழுதியிருக்கிறபடி வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அதோடு நிறுத்துவோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே. அப்போ கவனிங்க, இயேசுவானவர் எப்பொழுது கிரயத்தை செலுத்தினார்? அதனுடைய கோட்பாடு எங்க இருக்கிறது? உபாகமம் 21:22, அதுக்கப்புறம் 23 வாசிங்க வேகமாய். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க. ஒரு மனுஷன் சாவுக்கு ஏதுவான பாவம் செய்திருப்பானால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. கவனிங்க, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடங்க பண்ண வேண்டும். இப்ப கவனிங்க, தூக்கி போடப்பட்டவன் தேவனால் எங்க தூக்கி போடப்பட்டவன்? மரத்திலே செத்து தூக்கி போடப்பட்டவன் கொலை செய்த, அதாவது அவன் செய்த பாவத்துக்கு அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். கொடூரமான பாவத்தை செய்திருக்கிறான். ஆகவே மரண தண்டனை. மரண தண்டனை அல்லாமல் அதற்கு மேலாக என்ன பண்ணுகிறாரு ஆண்டவர்? அவரை வெளியரங்கமாக பகிரங்கமாக அவரை ஒரு அவமான சின்னமாக தொங்க வைக்கிறார். அப்போ சொல்கிறார், தூக்கப்பட்ட எவனும் தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அல்ல, தூக்கி போடப்பட்டவன் யாருங்க? தேவனால், மனுஷரால் அல்ல, மோசையினால் அல்ல, கவனிங்க, நியாயப்பிரமாணத்தினாலும் அல்ல. மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் சபிக்கப்பட்டவன். அங்க நிழலாட்டம், சிலுவையில் நிஜம். இங்க நிழலாட்டம். மனுஷன் தவறு செய்தான், கொலை செய்யப்பட்டான், மரத்தில் தூக்கி போடப்பட்டான். பார்க்கிற எல்லா யூதர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்படியே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பாக சிலுவையில் இயேசு தொங்கின பொழுது
அங்கே சுற்றி இருந்த சீஷர்கள் பார்த்து உபாகமம் 21:23 இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதை காண்கிறோம். நாம் சபிக்கப்பட வேண்டிய இடத்துல தேவனால் சபிக்கப்பட வேண்டிய நான், தேவனால் சபிக்கப்பட வேண்டிய நீங்க என்ன ஆயிடுச்சு? இயேசு உங்களை தள்ளி அவர் ஏறி தேவனால் 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 சபிக்கப்பட்டவர். தம்முடைய பிதாவாகிய தேவனால், தம்முடைய பிதாவாகிய தேவனால் பாவம் செய்யாத, ஒரு தப்பு யோசிக்காத, ஒரு தவறான வார்த்தை பேசாத, என்றென்றுமாய் அவரை பிரியப்படுத்தின பாவமற்ற அவருடைய குமாரனை தேவன் சபித்தார். சபித்தார். உங்களையும் என்னை சபிப்பதற்கு பதிலாக அவரை சபித்து நம்ம அந்த சாபத்திலிருந்து நீங்கள் ஆக்கி மீட்டுக்கொண்டார். நீங்கள் கிரயத்தினால் கொல்லப்பட்டவர்கள். ஆமென். எல்லாரும் குரலில் உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன். நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டவன். நான் தேவனால் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த நாளில் இயேசு சிலுவையில் தொங்கினாரோ, நான் சொல்கிறேன், உபாகமம் 21:23 சாபத்தை நிறைவேற்றி. எப்படி நிறைவேற்றினார்? கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, வெளியரங்கமாக பகிரங்கமாக அவர் என்ன ஆனாருங்க? தேவனுடைய அவமானத்தின் சின்னமா சபிக்கப்பட்டார். இயேசு நமக்காக அவமானமாக்கப்பட்டார். நம்முடைய அவமானத்தை நீக்க நீங்க அவமானத்தில் வாட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கத்தில் வாட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுடைய அவமானத்தையும் உங்களுடைய வெட்கத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அதுதான் சுவிசேஷம். ஆமென். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், மீட்பானது கிறிஸ்தவத்தினுடைய இருதயமும் மையமுமாய் இருக்கிறது. மீட்பு என்பது கிறிஸ்தவத்தினுடைய இருதயமும் ஆத்மாவும் ஆத்மாவுமாய் இருக்கிறது.